நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சம்மேளனத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருப்பூர் பல்லடம் சாலையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பென்ஷன் அகவிலைப்படி ஓய்வு கால பண பயன்களை பெற தொழிற்சங்கங்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் அதிலும் 8 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுக்கான பணப்பயன் இதுவரை வழங்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருவதாகவும், தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதிகள் அளித்ததை நிறைவேற்றித் தர வேண்டும், மின்வாரியம் அரசு ஊழியர்களுக்கு போன்று அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் பென்ஷன் ஓய்வு கால பணப்பயன் ஆகியவற்றிற்கான நிதி ஒதுக்கீடு செய்து ஆண்டுதோறும் தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தொழிலாளர் குணசேகரன் பேட்டியளித்தார். மாநில பொருளாளர் கே குணசேகரன் திருப்பூர் மண்டலத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு 11வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் இருக்கக்கூடிய குறைவு பென்ஷன் பஞ்சப்படி உள்ளிட்ட இந்த தொழிலாளர்களுடைய பணப்பலங்களுடைய தொடரும் 25 ஆண்டு கால பிரச்சனைகளுக்கு தீர்வாக பணியாளர் சம்மேளனத்தின் சார்பாக 1998 போக்குவரத்து பணியாளர்களை அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது பல்வேறு தொழிற்சங்கங்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தொழிற்சங்க ஒப்புமை இல்லாததால் நீதிமன்றம் சென்று அந்த 8வது ஊதிய ஒப்பந்தம் நடைபெற்று அந்த ஒப்பந்தத்திலே தான் பென்ஷன் பெறப்பட்டது. அந்த பென்ஷனுக்கான டிஏ தற்போது 7 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் உள்ள துறைகளிலேயே போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அந்த அடிப்படையிலே தற்போது மின்வாரியம் மற்றும் அரசு துறைகளைப் போல போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கும் சம்பளம் பென்ஷன் ஓய்வு கால பணப்பலங்களுக்கான தொகையை ஆண்டுதோறும் அரசு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு வழங்கி கலைஞர் கண்ட இந்த போக்குவரத்து கழகத்தினுடைய பணியாளர்களுடைய தொடரும் பிரச்சனைகளுக்கு இன்றைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தீர்வு காணுமாறு சம்மேளனத்தின் சார்பாக இந்த பொதுக்குழு ஓட்டுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறார். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.